அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு மூலிகையை பத்தின சிறப்பு பதிவு தான். மூலிகைகள் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்றோம், ஆனா அந்த மூலிகையில இருக்கக்கூடிய மகத்துவங்களை நம்ம போய் ஒவ்வொரு மூலிகையை பத்தி படிக்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தும்பை பூ, தும்பை இலை, அதுக்கப்புறம் தும்பை வேர். இந்த மூன்றையும் பயன்படுத்தி நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம மிக சுலபமாக தீர்க்க முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். கிராமப்புறங்கள்ல மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த தும்பை பூ செடி. நகர்ப்புறங்கள்ல இதை பார்க்கறது கொஞ்சம் அரிதாக இருக்கின்றது. இந்த தும்பை மலர், இந்த பூ அப்படிங்கிறது தெய்வ அர்ச்சனைக்கு மிகவும் உகந்த மலராக கருதப்படுது. இந்த தும்பை மலரை வைத்து நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும், அதாவது நம்ம வாரத்துல திங்கட்கிழமையை வந்து நம்ம சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கு உரிய ஒரு தினமாக அது கருதப்படுது. இந்த தும்பை மலரை வைத்து நம்ம சிவபெருமானுக்கு வந்து மாலையாக கட்டி அவரோட அந்த லிங்க வடிவத்தின் மேல் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள், அதாவது பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இவை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் வழிபாட்டில் தும்பை பூக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. எப்படி வந்து நம்ம பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்துறோமோ, அதே மாதிரியே பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு இந்த தும்பை மலரில் மாலை தொடுத்து யார் போய் சாத்துறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை சிவபெருமான் காணாமல் செய்து விடுவார். துன்பங்களை போக்கக்கூடிய செடி தான் இந்த தும்பை பூ செடி. அது பூவாக இருந்தாலும் சரி, இலையாக இருந்தாலும் சரி, அல்லது வேராக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கக்கூடிய செடி தான் இந்த தும்பை பூ செடி. எப்படி வந்து இந்த தும்பை மலர் சிவபெருமானோட வழிபாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பை அப்படிங்கிறவங்க ஒரு பெண், அவங்க வந்து ஒரு முனிவரோட மனைவி. சிவபெருமான் மேலே ரொம்ப அதீத பக்தி வச்சிருந்தாங்க அவங்க. அப்போ அவங்க சிவபெருமானை நோக்கி தவம் புரியும் போது அவங்களுடைய தவத்தை மச்சி சிவபெருமான் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த பெண் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் நான் உங்கள் காலடியிலே இருக்க வேண்டிய வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக வாய் தவறி எப்பொழுதும் நீங்கள் என் காலடியிலே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பக்தர் கேட்ட வரத்தை வந்து சிவபெருமானால் மறுக்க முடியல, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால தான் இந்த தும்பை பூவை மட்டும் அந்த லிங்க மேனியாக இருந்தாலும் சரி அவரோட கீழே இதை வைக்க மாட்டாங்க. அவருடைய தலை மேல், அந்த மேல் பகுதியில் தான் இந்த தும்பை மலரை வந்து வைப்பாங்க. அதனால தான் தும்பை மலர் வந்து சிவபெருமானோட வழிபாட்டிலையும் சரி பிள்ளையார் வழிபாட்டிலையும் இந்த தும்பை பூக்கு வந்து நல்லவே வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதை எடுத்து நம்ம அப்படி வாயில் வச்சு உறிஞ்சினோன்னா ஒரு தித்திப்பு, ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அதனால தான் இப்போ செடியை எடுத்தால் கூட கீழே எறும்பு வந்து நிறைய எறும்புகள், அவ்வளோ எறும்புகள் இருக்குது. பட்டாம்பூச்சி கூட இந்த செடியை சுற்றி ரீங்காரமிடும். இந்த பூவுக்கு அவ்வளவு சிறப்பான தன்மை இருக்குது. இந்த இலை இருக்குது இல்லையா, இந்த தும்பை இலையில வைத்து நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தும்பை இலை தீபம் ஏற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். அதாவது மனக்குழப்பத்தில் இருப்பாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில், நம்ம செய்யறது வந்து கரெக்டாக தப்பா, நம்ம எடுத்த முடிவு சரியா, இதை நம்ம செய்யலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. அப்படி குழப்பத்தில் இருக்கிறவங்க இந்த தும்பை இலையை வைத்து தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தெளிவான, நல்ல திடமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதனால் இந்த தும்பை இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன். திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உட்பட்ட, ஆதிக்கத்தின் உட்பட்ட ஒரு தினமாக இருக்கிறது. அதனால் நல்ல மனநிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தும்பை மலர சிவபெருமானுக்கும் தும்பை இலையை பயன்படுத்தி தும்பை இலை தீபம் அன்றைய தினம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரியே இந்த தும்பை வேர் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு செடியை எப்பொழுதும் எடுக்கிறதுனாலே நம்ம வந்து அதற்கு காப்பு கட்டி மஞ்சள் நீர்லாம் தெளித்து அதுக்கப்புறம் தான் அந்த செடிகளை நம்ம வந்து எடுப்போம். அதே மாதிரி நீங்கள் செடியை எடுக்கிறதுக்கு முன்பு இது மேலே மஞ்சள் தண்ணி மட்டும் தெளிங்க.
தெளிச்சுட்டு நான் இதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத மனசுகளை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த செடியை எடுக்கலாம். இந்த வேர்பகுதியை எடுத்துட்டு, அதாவது இது வந்து நகம் படக்கூடாது, இரும்பு படக்கூடாது, அதனால் நீங்கள் கல் இருக்குது இல்லையா, கல் ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனோ அல்லது உட்டன் பீஸ் ஏதாவது எடுத்து இதை வந்து நீங்கள் எடுத்துடலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது ஒரு 3 நாள் இதை நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேர்பகுதியை நீங்கள் எடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடாது. எடுத்துட்டு இதோடு சேர்த்து 1 ரூபாய் நாணயம் வைத்து இந்த வேரையும் அந்த 1 ரூபாய் நாணயத்தையும் உங்களுடைய பணப்பெட்டியில், கேஷ் பெட்டியில், இல்லை உங்களுடைய பேங்க் லாக்கரில், டாக்குமெண்ட் வைக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் வைக்கும் பொழுது நல்ல ஒரு தன ஆகர்ஷணம், பணவசியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதிலே வந்து பெருந்தும்பைன்னு ஒரு செடி இருக்குது, அது இலை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் வந்து பச்சையாக அந்த இலையை ஏற்றினாலும் அழகாக தீபம் மாதிரி எரியும், அதை பேய் மிரட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குபேர வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அது, இதுவும் தும்பையில் ஒரு வகை தாங்க. இப்போது அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை மாதிரியே பார்த்து ஏற்றுங்க. ஏற்கனவே இந்த பதிவு நம்மளுடைய சேனலில் நான் 2 வருஷத்துக்கு முன்பு கொடுத்துருக்குறேன், ஆனால் நிறைய பேர் இப்போ நம்ம சேனலில் தினந்தோறும் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறதால தான் அந்த பழைய பதிவுகள்லாம் கொஞ்சம் புதுப்பித்து இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பதிவு நிறைய பேருக்கு உதவியாக இருக்கக்கூடும், அதனால் இப்போ அந்த இலை வந்து நீங்கள் 1 தீபம் ஏற்றினா கூட போதுங்க, இல்லை 2 தீபம் கூட ஏற்றலாம், அது நம்மளோட விருப்பம். நான் இப்போ டெமோவுக்கு 1 தீபம் ஏற்றி காமிக்கிறேன். இந்த இலையை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா உலர்த்திடுங்க, ஈரம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் தீபம் ஏற்றுற மாதிரி திரிநூல் இதற்கு மேலே போட்டு நம்ம ஏற்றணும். இது காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் ஏற்றலாமே தவிர பகல் நேரத்தில் 1 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் ஏற்றக்கூடாது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய தீப வகைகள் பார்த்துருக்கோம், வெற்றிலை தீபம் பார்த்துருக்கோம், அரசையிலை தீபம், நவதானிய தீபம், பஞ்சகவ்ய தீபம்லாம் பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு தும்பை இலை தீபம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நான் டெமோக்காக ஒரே ஒரு அகல் தீபம் எடுத்துருக்கிறேன், அதில் வந்து 1 இலையை வந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஏற்றும்போது 2 அகல் தீபம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காம்பு இருக்குது இல்லையா, இந்த பகுதி வந்து திரி இந்த சைடு வரணும், அந்த இலையோட முடியுது இல்லையா அது வந்து அகல் தீபத்துக்குள்ளே இருக்கணும். அதனால் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே திரி போட்டு நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டிதான். இந்த தீபம் ஏற்றிட்டு நீங்கள் எப்பொழுதும் எந்த தீபம் ஏற்றினாலும் நீங்கள் அந்த தீபத்திற்கு முன்பு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் அமர்ந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம போயிட்டோன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு விதமான வாசனையை நம்மளால் நுகர முடியாது. இப்போ இந்த இலை மேலே சூடு படும்போது இதுலேருந்து ஒரு விதமான வாசனை வரும். நீங்கள் இந்த தீபம் ஏற்றினாலும் சரி அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் சரி, கொஞ்ச நேரம் நீங்கள் அதற்கு பக்கத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்க. இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. அழகாக ஒரு தீபத்தை ஏற்றி அதற்கு முன்பு அமருங்க, உங்களுடைய மனக்குறைகளை சொல்லுங்கள், நிச்சயமாக தெளிவான மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.